I'm never gonna get my hand. Welcome to Cut n Right Review Point. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கர்நாடகத்துல இருக்கிற நான் கன்னடிகாஸ் வந்து கன்னட படத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். நேரடியா வந்து கன்னட படங்களை பார்த்து புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம தமிழ், தெலுங்கு, மலையாளம் படத்தை பத்தி நமக்கு தெரியுற மாதிரி அவங்களுக்கும் வந்து நம்ம படத்தை பத்தி தெரியணும்னு தான் இந்த ஒரு முயற்சியை பண்ணிட்டு இருக்கோம். கன்னடத்துல வந்து இப்போ நிறைய புது புது ஸ்கிரிப்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. புது புது ஐடியாஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கான கதை அப்படின்னு வேற ஒரு டிஃப்ரெண்டான ரூட்லேயே வந்து கன்னடா இண்டஸ்ட்ரி போய்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து எல்லாருக்கும் வந்து ரீச் பண்ண வைக்கணும்ங்கிறது என்னுடைய கடமையாக வந்து நினச்சி நான் இதை ஆரம்பிக்கிறேன். இது வந்து ஒரு ஹானஸ்டான முயற்சி. வாங்க, ரொம்ப அற்புதமான கதைகள் வந்து படமாக ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பற்றி பேசலாம். யார் கதைகள் அங்கே சொப்ப நம்புவாங்க எழுதுக்கிறேன். யூ டர்ன், எனக்குள் ஒருவன் அப்படிங்கிற தமிழ் படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் கன்னடத்தில் வந்த லூசியா. அந்த படத்தை இயக்கிய பவன்குமார் தான் யூ டர்ன் படத்தையும் இயக்கியிருக்காங்க. இந்த படத்துல ஸ்ரத்தா ஸ்ரீநாத், ராதிகா சேத்தன், திலீப் ராஜ் அண்ட் ரோகர் நாராயண் அப்படிங்கிற நல்ல நல்ல ஆர்டிஸ்ட் ரொம்ப முக்கியமான கேரக்டர்கள் நடிச்சிருக்காங்க. ஆஃப் தி ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா சத்யா ஹெகடே, அத்வைத் குருமூர்த்தி, சித்தார்த் சுனி அப்படின்னு ஒரு 3 பேர் ரொம்ப அழகா வந்து கேமரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்தோட மிகப்பெரிய ஹைலைட்ஸ் அப்படின்னா பூர்ணச்சந்திர தேஜஸ்வியோட மியூசிக். ஒவ்வொரு சீனையும் நல்லா அழகா புரிஞ்சுக்கிட்டு கம்போஸ் பண்ணியிருக்காங்க. சுரேஷ் ஆர்முகம் எடிட்டிங் படத்துக்கு பெரிய பலமா அமைஞ்சிருக்க. இந்த படம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி கர்நாடகத்துல பெரிய அளவுல சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்க. ಡಬಲ್ ರೋಡ್ ಫ್ಲೈಓವರ್ ಮೇಲೆ ಒಂದು ಸ್ಟೋರಿ ರೆಡಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. This film was scripted with lot of true incidents. இந்த படத்தோட கதை பத்தி சொல்லணும்னா யூ டர்ன் அப்படிங்கிற ஒரு சின்ன டிராஃபிக் ரூல்ஸை சீக்கிரம் வந்து போக வேண்டிய இடத்தை ரீச் பண்ணணுங்கிற அர்ஜென்சியில பப்ளிக்ஸ் அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணி வண்டி ஓட்டுறதால எவ்வளோ பெரிய விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு ஒரு சின்ன பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு செயின் லிங்க் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே கிரியேட் பண்ணி உள்ள வர ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி வந்து தன்னை அறியாமலேயே வந்து யூ டர்ன் பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டோரி லைன். பட் அதுக்கும் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அது சொல்ல முடியாது, பார்க்கணும், பார்த்து உணரணும். You should feel. Pawan Kumar has done a very extraordinary screenplay. Flyover mila sir. இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க, பட் சாங்ஸ் இல்ல, கிரைம் இருக்கு, ஆனா ஃபைட்ஸ் இல்ல, அனாவசியமான காமெடி அப்படி இப்படின்னு ஒண்ணுமே இல்லை. ஆனால் 2 மணி நேரம் உங்களை லாக் பண்ணுற மாதிரி ஒரு டைட்டான திரைக்கதை இருக்கு. எஃபெக்ட்ஸ், ரீரெக்கார்டிங், சவுண்ட் டிசைனிங், எடிட்டிங், பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எல்லா வந்து டெக்னிக்கல் பார்ட்ஸ்லேயும் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்த ஃபீல் இருக்கும். எந்த இடத்துலையும் வந்து ஒரு தோல்வில்லை. ஸோ சான்ஸ் கிடைச்சா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எங்க நியூஸ் ரிவ்யூஸ் பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்துங்க. நன்றி, வணக்கம்.